கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையை கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஓசியா தீர்க்க தரிசனத்தின் அடுத்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 10 பார்ட் நம்பர் 3 கிளாஸ் நம்பர் 40க்குள்ள கடந்து செல்லலாம். ஸோ கடந்த வாரம் நம்ம எந்த வசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து 8 நாம் வாசித்து ஆரம்பிக்கலாம், வசனம் வாசிக்கலாம். ஓசியா 10:8-9. ஓசியா 10:8 முதல், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆவேனின் மேடைகள் அழிக்கப்படும், முச்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிப்பீடங்கள் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். ஸோ நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலினுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆபேன் அப்படின்னு தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் எந்த வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவேன் அப்படின்னு இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓசியில் நம்ம பார்த்துருப்போம் பெத்தாவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம படித்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேலாக இருக்கக்கூடிய இடத்த என்னவா மாற்றிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் பெத்தாவேனாக மாற்றிட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதாவது அப்பத்தின் வீடாக இருக்க வேண்டிய தேவனுடைய வீட்டை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தினுடைய வீட்டாக விக்கிரக ஆராதனையின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்க கட்டி வச்ச அந்த புறஜாதி கடவுளுக்கான மேடைகள் அழிக்கப்படும், முச்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிப்பீடங்களின் மேல் முளைக்கும், பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி பருவங்களை பார்த்து எங்கள் மேலே விழுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை இஸ்ரேல் ஜனங்க மீது கொண்டு வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்க அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இப்பேற்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்து போவாங்கன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதுவும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையில் நிற்கிறார்கள். அதாவது நமக்கு நல்லா தெரியும் கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஓசியா தீர்க்க தரிசன கண்டினியூஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ரெக்கார்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு மோசமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தனியாவே ஒரு பாடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ தேவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கிபியாவின் நாட்கள்ல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க கிபியால் நடந்த ஒரு அழிவு மாதிரிலாம் தங்களுக்கு நடக்காது அப்படின்னு எண்ணம் கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்சு வந்த பாவத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கம்மா, நிலைச்சு நின்று இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி நிலைச்சிட்டு இருக்கக்கூடிய இவங்க மேலே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வர போகிறேன். அப்படி அழிவை கொண்டு வரும்பொழுது அவங்க மலைகளை பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூடுங்கள் என்றும், எங்களை குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் அப்படின்னு என்ன நடத்தும்னு பார்த்தீங்கன்னா, மலைக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்டான ஒரு இடத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு யார் தள்ளப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க தள்ளப்படுவாங்கன்ற விஷயத்தை தேவன் என்ன பண்றாருன்னா தெளிவா சொல்றாரு. ஸோ அப்படியே நம்ம 10 வாசிக்கலாம். ஓசியா 10:10. ஓசியா 10:10. நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். யார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை. அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக கூடுவார்கள். அதாவது ஜனங்கள் யார் விரோதமாக கூட போகிறது, மெயினாக 10 நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா அசீரிய சாம்ராஜ்யம். ஸோ அசீரிய சாம்ராஜ்யம் ஏன் அவர்களுக்கு விரோதமாக கூட போகிறாங்களாமா, அவங்க ரெண்டு விதமான பாவங்கள் செஞ்சுட்டாங்களாமா. ஸோ அவங்க ரெண்டு விதமான பாவங்கள் செஞ்சதுனால இப்போ ஏற்பட்ட அழிவுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்க போகிறாங்க. அப்படி என்ன ரெண்டு விதமான பாவம் செஞ்சுட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்க, கம்ப்ளீட் இஸ்ரேல் ஜனங்க, 10 சரி 2 சரி, இந்த ரெண்டு விதமான பாவங்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு விதமான பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் புறஜாதிகளை கொண்டு தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அழிக்கிறாரு. அதனாலதான் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கூடி வந்தாங்க. இப்ப கேள்வி என்னன்னா,
இஸ்ரேல் செஞ்ச ரெண்டு விதமான பாவங்கள் என்ன? இத வேற மாதிரி கேக்குறேன், இஸ்ரேல் செய்த ரெண்டு விதமான தீமைகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அந்த ரெண்டு விதமான தீமைகள் நிமித்தம் தான் மெயினா, அந்த ரெண்டு விதமான தீமைகள் நிமித்தம் தான் இஸ்ரேல் ஜனங்க இப்ப ஏற்பட்ட அழிவுக்குள்ள போனாங்க. நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் செய்த ரெண்டு விதமான தீமைகள் என்ன? வசனம் வாசிக்கலாம், எரேமியா 2:23 வசனம். எரேமியா 2:23 வசனம், என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். புரிஞ்சுங்களா? என் ஜனங்கள் அப்படின்னு யார சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாரு. இரண்டு தீமைகளை செய்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஃபர்ஸ்ட் தீமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். யார சொல்றாரு? தேவன் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாரக்கூடிய எண்ணெய் அவங்க விட்டுட்டாங்க. அப்படி விட்டுட்டு அந்த முதல் தீமையை செஞ்சதுனால ரெண்டாவது என்ன தீமையை செஞ்சுட்டாங்களாமா? தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். புரிஞ்சுங்களா? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன பண்ணிக்கலாங்களாமா? கட்டி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொண்டார்கள் என்ன அர்த்தம்? சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தேவனை விட்டுட்டு கேவலம் ஒன்னும் இல்லாம ஒரு விக்கிரகத்தின் மீது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய முழு நம்பிக்கையும் கொண்டு போய் வச்சிருக்காங்க. சோ அப்படி வச்சதுனால கம்பாரிசன் பண்றாரு, அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ ஊற்று, சாதாரணமானவரா தேவன்? சோ ஜீவனுக்கெல்லாம் ஊற்றா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே யாருக்கிட்ட இருந்தா வருது? அவர்கிட்ட இருந்தா வருது. அப்பேற்பட்ட தேவனை கொண்ட அந்த ஜனங்கள் அப்பேற்பட்ட தேவனை விட்டுட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தங்களுடைய சுயநலத்துக்காக இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்களாமா. இதை ஏன் அப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி நிற்காத தொட்டினால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரிஞ்சுக்க நான் சொல்றது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் இருக்காது. அப்படின்னு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்கிரகத்துக்குள்ள நீங்க போறதுனால உங்களுக்கு ஜீவன் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா எதுவுமே கொடுக்க முடியாது, ஏன்னா அதுவே அழிஞ்சு போக போகுது. அழிஞ்சு போகக்கூடிய ஒரு உயிரற்ற ஒரு விஷயத்தினால இவங்களால எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனா யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு வஞ்சகத்தை சாத்தான் மனுக்குலத்து மேல கொடுத்துருக்கான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு படைப்பு மனுஷன், அந்த மனுஷன் கேவலம் அவன் படைச்சதுக்கு முன்னாடி போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, விழுந்து அதுக்கு பவர் இருக்குன்னு நம்புறான். அது ஏன் அப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள சுயநலம் இருக்கு. அந்த சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் தேடலாம், அதை புறஜாதிகள் தேடலாம். ஆனா அந்த வழியில யார் போனதுதான் தப்புன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க போனதுதான் தப்பு. அப்பேற்பட்ட மகத்துவமான தேவனை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் கட்டி கொண்டார்கள். சோ இது அப்படியே யார் செஞ்சிருப்பாங்க? அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயர் கிறிஸ்தவ மண்டலம் செஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல ஃபவுண்டெயின், அதாவது தேவனை விட்டுட்டு அப்படின்னா, ஜீவ தண்ணீரை விட்டுட்டு, தேவனுக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரா இருக்கக்கூடிய தேவனுடைய வசனத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டிக்கிறாங்க. அந்த வெடிப்புள்ள தொட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ ஊற்று இல்லாம கலங்கன தண்ணீரா இருக்கக்கூடிய ஒரு அசுத்தமான போதனைகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கினாங்க. ஆனா அது நிக்குமான்னு பாத்தீங்கன்னா, நிக்காது. அந்த சிஸ்டமே என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிஞ்சு போக போகுது. அதான் அழகா கொடுத்துருக்காரு, த ஓல்டு சிஸ்டம்ஸ் ஆர் பிரேக்கிங் அப். அதாவது இந்த பழைய கொள்கை கோட்பாடுகள் வச்சிட்டு இருக்கூடிய இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடைய போது அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. ஏன் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்தை அவர்களால் என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, வச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு யூஸ்லெஸ் நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. போனதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு தீமைகளை இஸ்ரேல் ஜனங்க செஞ்ச மாதிரி பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, செஞ்சாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, விட்டு விட்டார்கள். புரிஞ்சுங்களா? தேவன் அவங்களை விடல, இவங்க யாரை விட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை விட்டுட்டாங்க. தேவனை விடுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனை விடுறதுன்னா அவருடைய வசனத்தை ஃபாலோ பண்ண விடுறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளாம விடுறது. இது நம்ம சொல்றது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா இருக்கலாம், வசனத்தை கை கொள்ளாம விடுறதுன்றது. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஃபாலோ பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வசனம் ஒரு விஷயத்த சொல்லிருச்சுன்னா, அவருடைய வசனம் இதுதான் சத்தியம்னு சொல்லிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவருடைய சித்தத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தே வைக்க மாட்டாங்க. சோ ஆனா
இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சித்தத்தை உள்ள கொண்டு வந்து வச்சதுனாலதான் விக்கிரகாரதனைக்குள்ள போனாங்க. அதே தவிர இப்ப யார செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்றீங்க செஞ்சிட்டு இருக்கு. அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெடிப்புள்ள தொட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டிருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் வச்சுக்கிட்டு அந்த தொட்டிக்குள்ள அவங்க தண்ணீர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள தண்ணீர் இருக்கா, அது வெடிப்புள்ள தொட்டி, அது ஒண்ணும் இல்லாம யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்து போக போறாங்க. சோ அங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துச்சோ, அதே மாதிரி பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு வரும்போது, இஸ்ரேல் ஜனங்க சொன்ன அதே வார்த்தைய பெயர் கிறிஸ்தவர்களும் சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. வசனம் வாசிக்கலாம், லூக்கா 22:30. லூக்கா 23:30. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்களின் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். எப்பொழுது இந்த வார்த்தையை லூக்கால பேசும்போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதயகத்தினுடைய முடிவுல கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். நமக்கு நல்லா தெரியும் யூதயகத்தினுடைய முடிவு எதுக்கு இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷகத்தினுடைய முடிவு. எப்படி யூதயகத்துடைய முடிவுல மிகப்பெரிய உபத்திரம் வந்துச்சோ, அதே மாதிரி சுவிசேஷ முடிவுலுமே மிகப்பெரிய ஒரு உபத்திரம் வரும்போது, அந்த உபத்திரவ காலத்துல மெயினா பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைகளை பார்த்து எங்களை என்ன பண்ணுங்க, எங்க மேல விழுங்க, குன்றுகளை பார்த்து என்ன பண்ணுங்க, எங்களை மறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைகள் எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யம். அதாவது அவங்க எதிர் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் இப்ப இருக்கக்கூடிய இந்த உலக அமைப்பின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலதான் அவருடைய வாழ்க்கை எல்லாமே அதை சார்ந்ததாவே இருக்கு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அதை சார்ந்ததாவே இருக்கு. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, பெண் கொண்டும் கொடுத்தும், நிலத்தை வாங்கியும் விட்டுறோம். சோ இதே மாதிரி காலம் பாட்டு என்ன ஆயிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கும்னு உலக பிரகாரமான ஒரு லைஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆயிட்டு, அந்த உலக பிரகாரமான வாழ்க்கை தான் தங்களுக்கு செக்யூரிட்டி, தங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சுயநலத்தோட வெடிப்புள்ள தொட்டி கடிக்கினாங்க. ஆனா உண்மையான தேவனை கைவிட்டதுனால தேவன் ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் பொழுது போய் தேடுவாங்க இந்த மாதிரி விழணும்னு நினைப்பாங்க. விழணும் நினைக்கிறதுனா அந்த மலை கிட்ட பாதுகாப்ப எதிர்பார்ப்பார்கள். ஆனா அந்த மலை பாதுகாப்பை கொடுக்குமா, மலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய உலக ராஜ்யமும் இதனுடைய அமைப்புகளும் இந்த அமைப்பின் மீது தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது, இந்த செட்டப் இந்த வேர்ல்டி செட்டப் மீது தான் நம்பிக்கை வச்சுட்டு ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் வீடு வாங்கி, நிலம் வாங்கி, இன்சூரன்ஸ் போட்டு, நாளைக்கு செக்யூரிட்டியா இந்த சிஸ்டம் நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. அது காப்பாத்தவே காப்பாத்தாதுன்ற விஷயத்த எப்போ உணர்ந்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம், ஏசையா 2:19. ஏசாயா 2:19. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். புரிஞ்சுங்களா, எங்க புகுந்து கொள்வார்களா, திருப்பி படிங்க, எப்போ எந்த கால பகுதியிலாம் பூமியை தத்தளிக்க பண்ண புரிஞ்சுங்களா, பூமியை தத்தளிக்க பண்ணனா பூமியா இந்த இரண்டாம் உலகத்தை அழிக்கிறதுக்கு, இந்த இரண்டாம் உலகத்துடைய செட்டப்பை அழிக்கிறதுக்கு கர்த்தர் எழும்பும் போது அப்படின்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனை அடையாளப்படுத்தும். அப்படின்னா தேவனை வந்து செய்வாரா, இல்ல தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா யார் இரண்டாம் அறையில வந்து இந்த உலகத்தினுடைய செட்டப்பை அழிக்க போறாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் எழும்பின போது அப்படின்னு என்ன அர்த்தம், எழுந்து நிக்கிறதுனா எதை அடையாளப்படுத்தும், நம்ம தானியல் புஸ்தகத்திலே பார்த்துருக்கோம். தானியல் 12:1 கூட நம்ம படிச்சிருக்கோம், அக்காலத்தில் உன் ஜனத்தின் புத்திரராக நிக்கிற யாருங்க, மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். வசனம் வாசிக்கலாம், தானியல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் அப்படின்னா, எழும்புவான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கிங்டம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த இடத்துல யாருடைய கிங்டம் ஸ்டார்ட் ஆகுது, மிகாயேலுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. மிகாயேலுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுறது தான் கர்த்தர் எழுந்து நிக்கிறது அடையாளப்படுத்துது. அப்படி ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாத்தானுடைய ராஜ்யத்தை கிறிஸ்துடைய ராஜ்யம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அழிக்கும். அப்படி அழிக்கும் பொழுது என்ன நடக்குமாமா, வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 2:19. அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி, விலகி அதாவது
அவருடைய பயங்கரத்திற்கும்னா பயங்கரமான செயல்கள்லாம் நடக்க போகுது. அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அப்படி நடக்கும்பொழுது பர்டிகுலரா உலகத்தார் சரி, மெயினா பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியின் குகையெல்லாம் புகுந்து கொள்றது அப்படின்னு அர்த்தம். பூமியின் குகையெல்லாம் புகுந்து கொள்றது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு தப்பிக்கணும்னு ஒளிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய யுத்தம்னு நினைச்சா குகைக்குள்ள போயிருவாங்க பாத்தீங்களா, அந்த யுத்தத்துக்கு தப்பிச்சுக்கலாம், குண்டு மேல விழாதுன்னு. அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல உலகத்திற்கு இப்படி ஒரு அழிவு வரும்போது இப்படி என்ன பண்ணிப்பாங்களாமா, ஒளிஞ்சுப்பாங்க. பூமியின் குகைகள்ல ஒளிஞ்சுக்கிறதுன்னா ஒண்ணும் இல்லை. அழகா நம்ம மூத்த சகோதரர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உலக பிரகாரமான செக்யூரிட்டிக்கு சில விஷயம் வச்சிருக்காங்கல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இன்சூரன்ஸ், அதே மாதிரி சில உலக பிரகாரமான முதலீடுகள் அதாவது இப்படி எல்லாம் அழிவு வரும்போது இந்த மாதிரிலாம் முதலீடு செஞ்சு வச்சுக்கணும்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த விஷயம் காப்பாத்தோம். உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துல முதலீடு பண்ணி வச்சிருப்பாங்க, சில பேர் வீட்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, சில பேர் நகைகள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலீடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதான் பூமியின் குகையில போய் ஒளியிருது, காப்பாத்திரம் இதெல்லாம் நாளைக்கு நம்பல அப்படின்னு போய் ஒளியிருது. அழிவு வரும்போது என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு வைக்கிறது. இது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யாரும் செய்ய போறதில்ல, அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. செஞ்சோம்னா நமக்கும் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, நாமும் அவரும் ஒண்ணுதான், நாமும் பெயர் கிறிஸ்தவர்கள் தான். அப்படின்னா இந்த வேலையை யார் செய்ய மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பார் மட்டும்தான் செய்ய மாட்டாங்க, மற்ற எல்லா வகுப்பாரும் நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியின் குகையில ஓடி ஒளியிறது, அதாவது உலக பிரகாரமான அடைக்கலம் தேடுறது. தேவன் கிட்ட அடைக்கலத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான அடைக்கலம் தேடி ஓடுறது. உதாரணத்துக்கு நம்ம காலப்பகுதி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப கொரோனா இருக்குல்ல, இப்ப கொரோனால எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலை பர்டிகுலரா பொருளாதார ரீதியா அநேக ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையில ஒருவேளை உலக பிரகாரமான குகைகள்ல ஓடி ஒளியறன்னு வச்சுக்கோங்களேன், உலக பிரகாரமான குகையில ஓடி ஒளியிருதுன்னா நாளைக்கு இதே மாதிரி சூழ்நிலை போச்சுன்னா நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது, நம்ம நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறது, நாளைக்கு எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சோம்னா பூமியின் குகையில ஓடி ஒளியற மாதிரி. ஆனா தேவன் பார்த்துப்பாரு என்ன வேணாலும் சரி, சோ வாட் அப்படின்னு போனோம்னா நாம கிறிஸ்துவின் சபையினுடைய கேட்டகரியில் இருக்கும்னு அர்த்தம். ஆனா அநேக பெயர் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ஓடி ஒளிவார்கள். படிங்க சிஸ்டர். கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். படிங்க 20ஆம் வசனம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூச்சுருகளுக்கும் துருஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். எரிந்து விடுவான். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சுருகளையும் துருஞ்சல்களையும் எரிந்து விடுவான். அப்படின்னா அதுக்காக இதை செஞ்சிருவாங்கம்மா, எதுக்காக இதை செஞ்சிருவாங்கம்மா, அவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக இதை தூக்கி போட்டுருவானாமா, எதை தூக்கி போட்டுருவான். இப்ப மனுஷன் விக்கிரகங்களை செஞ்சு வச்சிருக்கால, லிட்டரலான விக்கிரகத்தையும் தூக்கி போட போறான் மனுஷன். நாளைக்கு யோசிச்சு பாருங்க, நாளைக்கு பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வரும்பொழுது அந்த விஷயத்துல எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஒருவேளை ஒரு மிகப்பெரிய அழிவுல எஸ்கேப் ஆகிறதுக்கு நாளைக்கு அவங்க விக்கிரகங்களா வச்சுட்டு இருக்கக்கூடிய போதனைகள் எடுத்து போடணும்னு எடுத்து போடுவாங்க, இல்ல லிட்டரலான விக்கிரகங்களை எடுத்து போடணும்னு எடுத்து போடுவாங்க, இல்ல அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெயர் சபையை அழிக்கணும்னா கூட அழிச்சிருவாங்க. யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேஃப்டிக்காக அப்படின்ற ஒரு விஷயத்துல மாற்றுக்கிறது இல்ல. இன்னொரு ஆங்கில நம்ம புரிஞ்சுக்கலாம், இப்படி அழிச்சு போடுவாங்கன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவங்க விக்கிரகங்களா சில விஷயத்த வச்சுட்டு இருப்பாங்களே தங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே எடுத்து போட போறாங்க. ஏன் எடுத்து போட போறாங்கன்னா அது ஒண்ணுன்றது அப்ப புரிஞ்சிடும், லிட்டரலா தங்க வெள்ளியும் எடுத்து போடுவாங்கன்றத மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இதை தானே செக்யூரிட்டியா வச்சு சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க, அது எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப புரிஞ்சுக்கும் போது தான் கடைசியா மனுஷன் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா உபதிரவ காலத்துல மெயினா வசனம் வாசிக்கலாம். ஏசியா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், என்ன படுவதற்கு அவன் ஏமாத்திரான். அவன் விட்டுருங்க அப்படின்றவாங்க. அப்படின்னா அல்டிமேட்டா என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான தேவன் தான் நம்மளை காப்பாத்துவாருன்ற ஒரு விஷயத்த அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டு மனுஷ பிரகாரமாக செய்து வைத்த எல்லா சிஸ்டத்தையும் ஒன்னும் இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. சோ அப்படி தூக்கி போடக்கூடிய காலப்பகுதி தான் மகாபத்திர காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில ஓடுவாங்க, மலைக்குள்ள ஓடலாமா, மலை நம்ம மேல விழுந்துருமா,
அல்லது குன்றுகள் நம்ம மேல விழுமா, அதாவது பாதுகாப்புக்கு மறைஞ்சிக்கலாமா, கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் காப்பாத்துமா, ஒன்னும் காப்பாத்த போறது கிடையாது மகாபத்திர காலத்துல. இந்த விஷயம்தான் அப்படியே யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்துச்சு. அசீரிய சாம்ராஜ்யம் வந்து அழிக்கும் பொழுது தேண்டாங்க ஓண்டாங்க எதுவுமே காப்பாத்தல. ஏன்னா உண்மையான ஜீவ ஊற்றாகிய தேவனை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதனால யூதர்களுக்கு வந்த மாதிரி கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் வரப்போது. இதுல நமக்கு வருமா? ஒருவேளை ஜீவ ஊற்றாகிய தேவனை விட்டுட்டு நாம வெடிப்பான தொட்டிய கட்டோம். வெடிப்பான தொட்டின்ற வேற ஒண்ணும் இல்லை, அவங்க எப்படி விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க, நாம வந்து லிட்டரலா விக்கிரக ஆராதனை செய்ய போறோமா? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அப்படி பண்ணுவாங்களா? அப்படிலாம் யோசிக்க வேணாம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸே லிட்டரலா விக்கிரக ஆராதனைக்குள்ளேயும் போற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கு. நீங்க சாதாரண வஞ்சனையின் காலப்பகுதியில் நாம இல்லை. சோ யோசிச்சு பாருங்க, விக்கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உண்மையான ஜீவனை கொடுக்கக்கூடிய ஊற்று பிதாவாகிய தேவன் அவரை விட்டுட்டு வெடிப்பான தொட்டி, ஒன்னு வெடிப்பான தொட்டினா ஒண்ணும் அது ஒண்ணும் இல்லை, அது பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெடிப்பான தொட்டி. சோ அந்த வெடிப்பான தொட்டி சில எக்ஸாம்பிள்ஸ் அழகாக போட்டிருக்காங்க. என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கெரியர். கெரியர் அப்படின்னு அர்த்தம், சில பேருக்கு வாழ்க்கையில லட்சியம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் படிச்சு பெருசா என்ன ஆக போறேன், ஒன்னாக போறதுக்கு பெருசா யோசிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சில பேர் தன்னுடைய கெரியருக்காக தேவன் விட்டுருவாங்க, சில பேர் தங்களுடைய ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை விட்டுறது. ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை விட்டுறதுன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை மறுதளிச்சு போகக்கூடிய அளவுக்கு பெருசா செய்ய மாட்டோம், ஆனா சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம போறது. அதுதான் ஜீவனுள்ள தண்ணீராகிய தேவனை விட்டுட்டேன்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜீவனுள்ள சத்தியத்தை கேட்பதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்குமான சூழ்நிலைகளை விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம எதை விட்டுருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது விட்டுரும். சத்தியம் முக்கியத்துவம் கொடுக்கறதா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு சகோதரருக்கு அன்பு காட்டுறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருவோம், ஃபேமிலியில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, அல்லது மீட்டிங்ஸ் அட்டன் பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருவோம். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, மணி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மணி உதாரணத்துக்கு மணி நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய விக்கிரகம். பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் என்னவா இருக்கு, வேற இருக்கு. ஸோ அதை ஒரு வேலை நம்ம தேட போய் அதை ஒரு வேலை தேட போய் நம்ம தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுட்டோம்னா இந்த வெடிப்புள்ள தொட்டின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் பொழுது யார் இருக்க மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தேவன் இருக்க மாட்டார். அந்த மாதிரி நிறைய இருக்கு, விக்கிரகங்கள் நிறைய இருக்கு. கம்ஃபர்ட் கூட ஒரு விக்கிரகம் தான். கம்ஃபர்ட் அப்படின்னு அர்த்தம் ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டடா எந்த விதமான கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறது என்னதான்னு பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் தான். புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருந்துடலாம். ஆனா ட்ரூத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை வாழணும்னாலே உபத்திரவத்தோடு தான் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம் வாழணும். அதுக்கு நம்ம பயங்கர எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பைபிள் முன்னாடி தேவன் பைபிள்ல நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு அப்போஸ் நாங்க போல் எடுத்துக்கலாம், அப்போஸ் நாங்க போல் எடுத்துக்கலாம், அப்போஸ் நாங்க பவுல் எக்ஸாம்பிளுக்கு ஜெயில வாங்க அடி எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஜெயில அந்த அடி போட்டு அப்போஸ் நாங்க போல் அடிச்சிருக்கிறாங்க சீலாவையும் அப்போஸ் நாங்க பவுலையும். அப்படின்னா அந்த இடத்துல நாங்க சொபிஸ்டிகேட்டடா கம்ஃபர்ட்டா வாழணுன்ற ஒரு விக்கிரகம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்க ஜீவனுள்ள தேவன் அவங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா விலகல. அந்த மாதிரி எதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சிலது அப்ரூவல் கூட ஒரு விக்கிரகம் தான். அதாவது மற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறது என்னதான்னு பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகங்கள். அந்த அங்கீகரிப்புக்காக சில வேலைகளை ஸ்பிரிச்சுவலா செய்தாலும் என்னதான்னு பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகங்கள் தான். சோ பவர் ஃபேம் சில என்ன எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ளவே எனக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நன்மதிப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நினைச்சோம்னாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா வரணும். நாமளா நினைச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காரியத்திற்கு ஓடக்கூடாதுன்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் எக்கச்சக்க விக்கிரகங்கள் இருக்கும் நமக்கு. சோ இந்த விக்கிரகங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அங்க எப்படி உபத்திரவத்துல மாட்டினாங்களோ பெயர் கிறிஸ்தவ மண்டலம், நாம பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை கூட சேர்ந்து மாட்டிப்போம் மகா உபத்திரவ காலத்துல. யோசிச்சு பாருங்க, திடீர்னு சபை முடிஞ்சிருச்சுன்னா எப்ப முடியும் தெரியாது, ரொம்ப 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 எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா திடீர்னு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா எடுத்துன்னு போய் உடைப்போம். ஆனா உடைச்சாலுமே எதை உடைப்போம், விக்கிரகத்தை உடைப்போம். ஆனா உடைக்கும் பொழுது சபை வாய்ப்பு அங்க நமக்கு இருக்காதுன்றத நம்ம மறந்துட வேண்டாம். அப்ப போய் நாம தேடி இருப்ப, இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒருவேளை உலக பிரகாரமான அட்வான்டேஜஸ்க்காக உலக பிரகாரமான சில கம்ஃபர்ட்டுக்காக தேவன் விட்டுருக்கலாம், நம்ம சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிருக்கலாம், மற்ற விஷயங்கள் மேல அதிகப்படியான கவனங்கள் செலுத்தியிருக்கலாம். ஆனா
அந்த நேரத்துல கவனம் செலுத்தவே முடியாது. உதாரணத்துக்கு எனக்கு திரும்பி திரும்பி நம்ம கடைசியா பேரபிள்ல பார்த்த எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது. மூணு பார்த்தோம்ல, என்ன மூணு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நிலம் வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலம் வாங்குறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படின்னா நிலம் வாங்கிட்டு ஒருத்தர் நிலம் வாங்குறதுக்காக அழைப்பு மிஸ் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு. அந்த டைம்ல போய் மகா உபத்திரவ காலத்துல போய், மகா உபத்திரவ காலத்துல போய் நாம அந்த நிலத்தை விற்கலாம் அப்படின்னு போனோம்னா என்ன ஆகும்? அதுதான் மலையில போய் மலை நம்ம மேல விழுமா, இல்ல குன்றுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தானே நாளைக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பண்ணி வைக்கும் பொழுது அது இருக்குமா? அது நிச்சயமா என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா யாருக்குமே அந்த இடத்துல, யாருக்குமே அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல அவர்கள் எல்லாருமே, அவர்கள் எல்லாருமே எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல போய் நாம அந்த ஒரு விஷயத்த பெயர் கிறிஸ்தவர்கள் கூட இருந்தோம்னா திரள் கூட்டமா ஆயிட்டோன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா திரள் கூட்டத்துக்கு தான் திரள் கூட்டம் தெரியும். எப்போ? மகா உபத்திரவத்தில் வரக்கூடிய திரள் கூட்டத்துக்கு. இப்ப இருக்கக்கூடிய திரள் கூட்டத்துக்கு சொல்ல தானே, மகா உபத்திரவத்தில் வரக்கூடிய திரள் கூட்டத்துக்கு தான் திரள் கூட்டம்னு நல்லா தெரியும். ஆனா அது நாமளா இருந்துட்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். அது நாமளா இருந்துட்டு எப்படி இருக்கும் எல்லாம் நடக்கும். ஆனா கூட இருந்த ஒரு அன்பான சகோதரன் நீங்க இருந்திருக்க மாட்டாரு. அவர் இல்லைனாலே நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய ஓட்டம் நமக்கு நல்லா தெரியும். அவர் இல்லை, ஆனால் அவருடைய ஓட்டம் நமக்கு நல்லா தெரியும். அவர் ஓட்டினதுனால போயிட்டாரு, போய் கிறிஸ்து கூட மகிமையில சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிக்சர் கூட அதுதான். கிறிஸ்து பரிசுத்தவான்களோட மகிமையில என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவத்தை நடக்க போற நடத்த போறாரு. அப்ப திரள் கூட்டம் உலகத்துல இருக்கும். நம்ம கூட இருந்த சகோதரனோ சகோதரியோ மேல போயிட்டு இருப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் அவங்க மேல கிறிஸ்து கூட மகா உபத்திரவத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு. கீழே நாம் இருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போதே எவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயமா இருக்கும். சோ யோசிச்சு பார்த்துக்கலாம், ஜீவனுள்ள தேவனா இல்ல வெளிப்புள்ள தண்ணி தொட்டியா? சிம்பிளா தேவனா சுயநலமா? தேவனா சத்தியம், சாரி தேவனா சாத்தானா? பிளஸ் நம்மளுடைய சித்தமா தேவனுடைய சித்தமா? நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிட்டு எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றது நாம என்ன பண்ணிக்கலாங்க சிந்திச்சுட்டு அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஓசியா 10:11 வசனம். ஓசியா 10:11 வசனம், எப்பிராயீம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான், ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன், எப்பிராயீமை ஏற்பூட்டி ஓட்டுவேன், யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். சிம்பிளா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எப்பிராயீம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியை போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பிராயீம் 10 மெயினா இப்படி இருக்காமா, நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியை போல் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். போரடிக்கிறது அர்த்தம், போரடிக்கிறதுக்கும் உழறதுக்கும் என்ன இருக்குன்னு வித்தியாசம் இருக்கு. எது ஈஸி? போரடிக்கிறதுக்கு ஈஸியா, உழறதுக்கு ஈஸியா? போரடிக்கிறதுக்கு ஈஸியா, உழறதுக்கு ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா போரடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உழும் போது எதை வச்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா யோக், நுகத்தடி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சிருவாங்க. ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க விடுவாங்க. ஆனால் போரடிக்கிறது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ அதே நேரத்தில் போரடிக்கும் போது என்ன வேற கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடுக்கு சாப்பாடு வேற என்ன பண்ணியாங்க நியாயப்பிரமாணத்தின்படி போரடிக்கிற மாட்டை என்ன பண்ணாத நீ வாய்க்கட்டாயாகன்றிருக்கு. ஸோ இதை காட்டிலும் அது கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு. அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்க்கையை வாழும் யார் விரும்பியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க விரும்பியிருக்கிறாங்க. ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன், எப்ராயீமை ஏற்பூட்டி ஓட்டுவேன் அப்படின்றார். யூதாவையும் உழ விடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும், ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நுகத்தடிக்குள்ள கொண்டு வர போறாரு. அவங்க சொஃபிஸ்டிகேட்டடா இருந்தாங்க, அழகா இருந்த கழுத்து அப்படின்னா பிரச்சனையே பார்க்காம நல்லா ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில மோசமான அனுபவங்களுக்கு தேவன் கொடுக்குறாரு. அதுதான் 10 2 தேவன் கொடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறையிருப்பு. புரிஞ்சுங்களா? சிறையிருப்புக்குள்ள கொண்டு போன பிறகுதான் சத்துருக்கள் முன்னாடி ஒரு மோசமான கேவலமான நிலைமைக்குள்ள இவங்க போன பிறகுதான்
அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு நுகத்தடியை அவங்க மேலே வச்சுட்டாரு. சுமக்க முடியாத ஒரு நுகத்தடியை வச்சு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. இப்படி போனதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். ரெண்டு பாவம் அந்த ரெண்டு பாவத்தை சிம்பாலிக்கா வேற செஞ்சு காமிச்சிட்டாங்க. ரெண்டு இடத்துல தான்ல ஒன்று பெத்தேல ஒன்று வேற வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த அப்படி செஞ்சு காமிச்சிட்டாங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்க இப்படி மோசமாக போனதுனால நுகத்தடி அவங்க மேலே வந்துருச்சு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மளை கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நுகத்தடி கொடுத்தாரா? அப்படி கொடுக்காம அவங்க மேல இருந்த நுகத்தடி அவர் எடுத்து விட்டு அவர் வேற நுகத்தடி வச்சார். அதான் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11:28-30. மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு மோசமான பாவம் என்கிற நுகத்தடி இருந்துச்சு, அதை எடுத்து போட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை எடுத்து போட்டு இந்த அழைப்புக்குள்ள என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அழைச்சிருக்கிறாரு. இப்போது யோசிச்சு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த எடுத்து போட்டு கிறிஸ்து கொடுத்த அந்த நுகத்தடியை விட்டுட்டு அவங்க திரும்பியும் கீழ்படியாமைக்குள்ள போனதுனால திரும்பியும் மோசமான பாவம் என்கிற நுகத்தடிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் போயிடுச்சு. அது சுமக்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைமைக்குள்ள இஸ்ரேல் ஜனமும் போயிட்டாங்க, வேறு கிறிஸ்தவ மண்டலமும் போயிடுச்சு. ஆனால் நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நமக்கு எந்த மாதிரி ஒரு நுகத்தடியை கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறாரு, அழைக்கிறாரு. யார் யாரெல்லாம் அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யூதர்களில் யார் யாரெல்லாம் சரியான மனநிலைமையில் இருக்கிறாங்களோ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர்களை எல்லாருமே அழைக்கிறாரு. அழைச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நுகத்தடியை கொடுத்துட்றாரு. அவருடைய நுகத்தடியை கொடுக்குறாரு. நுகத்தடி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல ரெண்டு மாடு இருக்கும். ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகத்தின் மீது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வச்சிருப்பாங்க. இன்னொன்று இன்னொரு மிருகத்தின் மீது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் கழுதையும் மாட்டையும் ஒன்றா கட்டாதீங்கன்னு. ஏன்னா வெயிட் அதிகமாக யாருக்கு போயிடும்? மாட்டுக்கு அதிகமாக போயிடும். கழுதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்டை சுமக்க வேண்டிய வெயிட்டை சுமக்காமல் மாடு மேலே சவாரி பண்ணும். அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நுகத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. யூதர்களுக்கு இருந்த மாதிரி நுகம் கிடையாது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நுகத்தில் இல்லை, அவர் நமக்குன்னே ஒரு நுகத்தை கொடுத்துருக்காரு. அந்த நுகத்தடியில் அந்த யோக்கில் இன்னொரு சைடில் யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருப்பார். அதனால தான் சொல்கிறார், மை யோக் இஸ் ஈஸி, மை பர்டன் இஸ் லைட் அப்படின்றார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த நுகத்தடி வைக்கும்போது ஈஸியாக இருந்துச்சா? பயங்கர கஷ்டம், அதை சுமக்கவே முடியல அவங்களால. ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் அழுத்துது, இன்னொரு பக்கம் பாவம் என்கிற நுகத்தடி அழுத்தி கொண்டுருச்சு இஸ்ரேல் ஜனங்களை அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட வாய்ப்பை நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகத்தடிக்குள்ள வரதுன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம், வேலை செய்யறதான் ஆனால் இந்த நுகத்தடி ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்படின்னா நுகத்தடியில் மாட்டிக்கணும்னா மாட்டிக்கணும் தான். அப்படின்னா எதெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம கட்டிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கட்டிடுவாங்களே அந்த மிருகத்தை, அப்படின்னு நம்ம எதெல்லாம் கட்டிடுறோமாம்மா, நம்மளுடைய டைம், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய செல்வாக்கு, நம்மளுடைய எல்லா காரியங்களும், நம்மளுடைய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா சந்தர்ப்பங்கள், நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நமக்கு, அது எல்லாத்தையுமே தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்துட்றோம்னா, முடிவு பண்ணிட்டோம்னா இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இருக்கோம். ஆனால் இந்த அழைப்பை தேவன் கட்டளையாக கொடுக்காம கிறிஸ்து மூலம் ஒரு அழைப்பாக தான் என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்துருக்கிறாரு. இந்த நுகத்துக்குள்ளே போகிறதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. ஸோ அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களை அவருக்குன்னு முழுசாக அர்ப்பணிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறவர்களை அழைக்கிறாரு. ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்வைட் பண்ணுறாரு. அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர்.
29 வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னா இன்னொரு சைடுல அவர் சுமக்கிறார்ல. அப்படின்னா இந்த இடுக்கமான வாசல் வழியில நம்ம தனியா வெயிட் சுமக்கல, கூட யார் சேர்ந்து சுமந்துட்டு இருக்காரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேர்ந்து சுமந்துட்டு இருக்காரு. அதனால என்ன பார்த்து என்ன பண்ணிக்கங்க, கத்துக்குங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட்ட தூக்கத்துல அவர் நமக்கு பார்ட்னர். எப்பேற்பட்ட சாக்கியம்! ஏன்னா யூதர்கள் கேவலமான நுகத்தறிய சுமந்தாங்க, கீழ்ப்படியாம போனதால சிறையிருப்பு என்னும் நுகத்தறியாம சுமந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் பாவம் என்கிற அந்த நுகத்தறி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுமந்துட்டு இருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த நுகத்தறிய வேற, நான் அவங்களுடைய பார்ட்னரா இருக்குன்னு சொல்றாரு. அதனால அவர் டீச்சராகவும் அவருக்கு ஸ்டூடெண்டாகவும் கிறிஸ்துவின் பள்ளியில அவர்கிட்ட என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா நாம கத்துக்கணும். அவருடைய நுகத்தடின்றது ஒண்ணும் கிடையாது. இந்த நுகத்தடினா என்ன? அந்த நுகத்தடியை போட்டுட்டு அந்த மாடு வேலை செய்யும். அப்படின்னா நாமளும் வேலை செய்யறதுக்காக தான் நம்மள என்ன படிக்கிறோம், இதுல கட்டிக்கிறோம். அதுல இன்னொரு சைட்ல யார் வேலை செஞ்சுட்டு இருக்காரமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து யார் வேலை செய்யறோம்? யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன், ஆண்டவருக்கும் சரி நமக்கும் சரி, நமக்கு மாஸ்டர் யார் தான் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அப்படின்னா இந்த நுகத்தடி எப்படி போட்டுக்கினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பாத்தீங்கன்னா தேவன் போட்டுவிட்டாரா? அவரே எடுத்து மாட்டிக்கினார். எப்படி பிதாவாகிய தேவன் அவரே எடுத்து மாட்டிக்கிறது தான் என்ன பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு முழுசா ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி அவருடைய ஊழியத்துல நம்மள நாமளே கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு நாம போட்ட உடன்படிக்கைக்கு முழு விசுவாசமா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இருக்கணும், மரண பரியந்தம் பலி செலுத்தணும். அப்படின்னா எந்த நுகத்தடியில போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு நுகத்தடியில போய் சில பேர் மாட்டிப்பாங்க. சில பேர் சமுதாயம் அப்படின்ற ஒரு நுகத்தடியில மாட்டிக்கிட்டு ஐயோ சமுதாயம்னு யோசிக்கும், அதுவே அவங்களுக்கு வெயிட்டு. சில பேர் பிசினஸ் அப்படின்ற ஒரு நுகத்தடியில மாட்டிப்பாங்க. சில பேர் பாவம் அப்படின்ற ஒரு நுகத்தடியில மாட்டிப்பாங்க. சில பேர் சுயநலம் அப்படின்ற ஒரு நுகத்தடியில மாட்டிப்பாங்க. சில பேர் மேட்டிமை அப்படின்ற ஒரு நுகத்தடியில மாட்டிப்பாங்க. இந்த எந்த நுகத்தடியிலும் மாட்டாம தேவனுக்காக ஊழியம் செய்யணுன்ற நுகத்தடியில் யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நாம் இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா ரொம்ப ஈஸியா வெயிட்டே இல்லையா? இடுக்கமான வாசல் வழியில நடக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்றாரு. தேவனுக்காக ஊழிய செய்யறது ரொம்ப ஈஸி அப்படின்றாரு. இன்னொரு ஆங்கிள் சபையா போறது ரொம்ப ஈஸி அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸி அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்து மாதிரி பலி செலுத்துறது ரொம்ப ஈஸின்றாரு. நான் சொல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30 வசனம், என் நுகம் மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, அதான் நம்ம படிச்சோம். For my yoke is easy and my burden is light. கரெக்டா ஆண்டவர் இயேசுக்கு சொல்றது எப்படி சொல்றாரு? தமிழ்ல படிக்கலாம் இந்த வார்த்தையை மறுபடியும். வசனம் வாசிங்க சிஸ்டர். 30 வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் நுகம் மெதுவாயும், மெதுவானா மெதுவா கிடையாது, லைட் வெயிட்டா இருக்கா, ஈஸியா இருக்காமா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இப்படிதான் சபைக்கு இருக்குமா? ஐயோ இழுக்கமான வாசல் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஐயோ ரொம்ப உபத்திரவமா இருக்குது, ஐயோ இதெல்லாம் எப்படி சகிக்கவே முடியல, இப்படிலாம் பலி செலுத்தவே முடியல அப்படின்னு சொன்னோம்னா நாம கிறிஸ்துவோட நுகத்தடியை சுமக்கல நடத்தோம். ஏன்னா இன்னொரு சைட்ல யார் இருக்குது? நல்லா யோசிப்பாரு. ரெண்டு பேர் சேர்ந்து வெயிட் தூக்குறோமா? நம்ம வெயிட் நாம தூக்கல, கூட சேர்ந்து யார் தூக்குறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்குறாரு. அப்படின்னு ஆக்சுவலா இடத்துல சொல்றாரு, எப்பா 90% வெயிட்டை யாரையும் தூக்கிடுறேன், நான் தூக்குறேன், உனக்கு விட்டுற மாட்டேன், ரொம்ப வெயிட்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழ்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரொம்ப கம்ஃபர்டா இருக்குமா? எதுல? இடுக்கமான வாசல் வழியில ரொம்ப கம்ஃபர்டா நடந்து போவாங்களாமா, ரொம்ப சந்தோஷமா நடந்து போவாங்களாமா இந்த பிரயாணத்துல. ஏன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நுகம். ஆனா உலகத்துக்கு இந்த அர்ப்பணிப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த அர்ப்பணிப்பு தான் இந்த நுகம். இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை உலகத்துக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? தெருப்பு ஜோக்கா இருக்குமா? என்னங்க இவ்வளவு வீட்டா இருக்குது, இப்படி எல்லாம் பலி சுமத்துறீங்க, பலி செலுத்துறீங்க நீங்களே. அதே ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு
இட் சீம்ஸ் எ மோஸ்ட் ரீசனபிள் சர்வீஸ். என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தாலுமே ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கை, தேவனுக்காக நான் செய்யறது ஒண்ணுமே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்களாமா சொல்லுவாங்களாமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு நுகம் ஒருத்தருக்கு வெயிட்டா இருக்காது, எப்போ ஒரு நுகம் ஒருத்தருக்கு வெயிட்டா இருக்காது. சரி, இந்த இடத்துல ஒருத்தர் அப்படின்னு சொல்றது அந்த மிருகம் இல்லையா, அந்த மிருகத்துக்கு எப்போ வெயிட்டா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நுகம் ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆச்சுனாதான் அது கம்ஃபர்டபுளா ஊழியம் செய்யும், அது சுலபமா ஊழியம் செய்யும். அது சரியா ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிட் ஆகுறது தமிழ் எப்படி சொல்லலாம், பொருந்துறதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ சரியா பொருந்தலன்னா அது அதுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வலிக்கும், அதால் சரியா ஊழியம் பண்ண முடியாது. அப்படின்னா கிறிஸ்து மாதிரி ஊழியம் செய்ய அவருடைய நுகத்தை தானே கொடுக்குறாரு. அவருடைய நுகம் என்ன, அவர் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சாரோ அதுதான் அவருடைய நுகம். அந்த ஒரு நுகம் நமக்கு ஃபிட் ஆகலன்னா என்ன அர்த்தம், அவருடைய வாழ்க்கை நமக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். அப்படி செட் ஆகலன்னா தான் கஷ்டமா இருக்கும் போறதுக்கு. செட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா ஊழியம் பண்ணிடுவோம். ஏன் அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சாமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு? ஏன்னா அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறாரு, தேவன் அதிகமா நேசிக்கிறாரு. அப்படின்னா நமக்கு அது நமக்கு செட் ஆகணும்னா நாம தேவனையும் கிறிஸ்துவையும் சகோதரம் அதிகமா நேசிட்டானு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஏன் ரொம்ப ஈஸியா இருக்குமா, சபை வாழ்க்கையை வாழ்றதுக்கு சபையா போறதுக்கு ஏன் ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஏன்னா நாம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை விருக்கிறோமா. அழகா இருக்கு இன்னொரு இடத்துல, பிகாஸ் வி லவ் த லார்ட் அண்ட் ஹெவன்லி ஃபாதர், நம்ம ஆண்டவரையும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அப்பாவையும் அப்படி நேசிக்கணும். அவ்வளவு பிடிக்குமா அப்பா? சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபிலியே கொடுத்தாரு, அவருடைய நுகம் சாதாரண நுகமா? கெச்சமலையில் அவர் போன அனுபவங்கள் சாதாரண அனுபவங்களா? மெமோரியல் மட்டும் யோசிக்கக்கூடாது அவர் பட்ட பாடுகள். ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை அவர் அவ்வளோ அன்பு கூறுறதுனால எந்த கஷ்டமும் அவர் கஷ்டமாகவே தெரியல, எந்த கஷ்டமும் கஷ்டமாகவே அவர் தெரியல. நமக்கு ஏன் அது ரொம்ப ஈஸியாக இருக்குதாம்மா, ஏன் அந்த யோக அப்ரிஷியேட் பண்ணுறோமா, அந்த வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்குமா, கான்சிக்ரேஷன் லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்களா தேவனுடைய பிள்ளைகள்? ஏன்னா கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஃபீல் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டம் அவருடைய கஷ்டம், கரெக்டா? இப்போ ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வெயிட் தூக்குறோம், அப்போ நம்ம கஷ்டம் அவருடைய கஷ்டம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட சொல்லும் பொழுது, அவர் அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஏன் துன்பப்படுத்துற, என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்தே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்றேன். நீ துன்பப்படுத்துற கிறிஸ்தேசு நான் தான் சொல்றாருனா, பவுலு யார் தான் அடிச்சாரு, ஸ்தேவான் தான் அடிச்சாரு. ஸ்தேவான அடிக்கும் போது தான் கூட நின்னாரு, கிறிஸ்துவா டேரக்டா அடிச்சாரு. அப்படின்னா ஸ்தேவானுடைய பாடுகள் தான் நம்ம பார்க்கிறோம், ஸ்தேவான் கூட இருந்து யார் சுமக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அவருடைய இன்ட்ரெஸ்ட் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை காரியத்திலுமே கூட யார் இருக்காருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கூடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதமும் நன்மையும் நமக்கு இருக்கின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படின்னா நம்ம ஒருவேளை நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், வாழ்க்கை நடக்கிற பிரச்சனையில ஐயோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தான் அப்படி நடக்குதோ, எனக்கு சமாதானமே இல்லை அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, கூட இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம், இன்னும் கிறிஸ்துவனுடைய நுகத்தை நாம எடுத்துக்கலன்னு அர்த்தம், வேற ஏதோ நுகத்துக்குள்ள இருக்கும்னு அர்த்தம். ஒருவேளை பாவம் என்கிற நுகத்துல இருக்கலாம், சுயநலன் என்கிற நுகத்துல இருக்கலாம், வேற நுகத்துல இருந்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்க இருந்த அந்த சிறையிருப்புன்ற நுகத்துல இருந்தோம்னா, அவங்க எப்படி உலகத்துக்கு புறஜாதிக்கு சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்களோ அந்த மாதிரி உலகத்தினுடைய சிறையிருப்புன்ற நுகத்துல இருந்தோம்னா நமக்கு உண்மையான சமாதானம் இருக்காது. ஏன்னா சரியான வெயிட் போட்டு அது சாத்தான் கொடுக்குற நுகம், நுகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம என்ன திரும்ப பண்ணுவான், மேல ஏறி மெதி மெதி மெதிப்பான். உண்மையாவே இதை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ரீப்ரின்ஸ் வார்த்தைகள். ரீப்ரின்ஸ் 1961 வாசிங்க சிஸ்டர். Few would say the apostle Paul's was an easy yoke, but evidently he thought so, counting it a privilege to endure hardness as a good soldier of Christ. சில பேர் தான் சொல்வாங்களாமா, பவுல்து ரொம்ப ஈஸியான யோக், அதாவது ரொம்ப சுலபமான நுகத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாம பதில் சொல்லலாம் கேள்வி.
மடி வைக்கிறோம். நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்து சொல்றேன் இந்த கேள்வி. அப்போஸ் நாங்கிய போலுடைய நுகத்தடி, நுகத்தடின்னு என்ன, அவர் கிறிஸ்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஈஸியா கஷ்டமா? ஈஸியா ஹார்டா? சுலபமா வாழ முடியுமா, கடினமா தான் வாழணுமா? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சொல்லுவாங்க ஆமா அது ரொம்ப ஈஸிங் அப்படின்னு. ஐயோ அப்படிதான் சொல்லணும் போல இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அது ஏமா, ஆனா உண்மையாவே பவுல் அப்படிதான் யோசிச்சிருப்பாராமா. ஏன் யோசிச்சிருப்பாராமா? கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக இருந்து தீங்கு அனுபவிக்கிறதுல அது மிகப்பெரிய ஸ்லாக்கியமா அவர் நினைச்சிருப்பாராம். உடையிலேயே வருத்திட்டார்ல. அப்போ நான் எப்போ யோசிச்சுப்பாரு. சோ இது மற்றவர்களுக்கு வேணா, இப்போ நம்ம வந்து பவுல் பார்த்து ஐயோ பயங்கர கஷ்டம் நாம சொல்றோம், ஆனா பவுலுக்கு அது கஷ்டமா இருந்திருக்காரு. அப்படின்னா பவுல் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியும். அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாக்கிட்டு கூட நம்ம சூழ்நிலையில எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு புஷ் பண்ணிடணுமோ புஷ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுல. ஸோ அது மற்றவர்களுக்கு வேணா கடினமா இருக்கலாம், ஆனா தேவன் நமக்கு நிறைய சப்ளை கொடுக்குறாரு, நிறைய சப்ளை பண்ணிட்டே இருக்கிறார். என்ன நிறைய சப்ளை பண்ணிருக்காரு? கிருபையை நிறைய என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சப்ளை பண்றாரு. அவர் அந்த சப்ளை நமக்கு பண்றதுனால எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களால நம்மளால என்ன பண்ண முடியுங்க, மாற முடியும். ஸோ அதே நேரத்தில் இது ஏன் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தெரியுங்களா? இந்த வாழ்க்கை ஈஸியா, ஆக்சுவலா ஈஸியான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது அவங்களுக்கு ஏன் ஈஸியா இருக்கு? ஏன் ஒருத்தருக்கு ஈஸியா இருக்கு? என்ன பூ பாதையாது இடுக்குமான வாசல் வழின்றது வாக்குப்பா. அதாவது வந்து பரலோகம் போற வரைக்கும், ஹெவன்லி காணான் போற வரைக்கும் நம்ம பேப்டிசம் லைஃப்ல இருந்து அப்படியே வந்து ரோசஸ் ஆஃப் ஃப்ளவரி ரோசஸ் எல்லா உலகத்தையும் எல்லா ஃப்ளவரும் போட்டு நடந்து போகும்னு சொல்றாரா? அப்படியே இருக்காது. எப்படி இருக்காது? எப்பேற்பட்ட வாழ்க்கை இருக்கிறதுலயே பெரிய ஜேர்னி, ரொம்ப மோசமான ஒரு பாதை, ரொம்ப இடுக்குமான பாதை. அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். எதையே கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். சிலர் தான் இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னே கண்டுபிடிப்பாங்க. சத்தியத்துக்குள்ளே வந்து இதுதான் வாழ்க்கையை வாழ்றதானே கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டவரே சிலர் நான் வாழ்றது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட முள்ளும் கல்லும் நிறைந்த பாதை, அந்த வாழ்க்கை எப்படி இவங்களுக்கு ஈஸியா இருக்கு? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், எல்லா லாஸுமே ஒரு லாஸேன்னு நினைப்பாங்களாம். தேவனுக்காக அவங்க போய் சுமக்குற சிலுவையெல்லாம் ஒண்ணுமேல நினைப்பாங்களாம். அவங்களுடைய பழுதெல்லாம் ஒண்ணுமேல நினைப்பாங்களாமா? என்ன நினைப்பாங்களாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அப்போஸ் நாகிய பவுல் அவருடைய உபத்திரவத்தை ஈஸின்னு நினைச்சிருக்காரா? லேசான ஈஸி, ஈஸியான உபத்திரம் நினைச்சு ரொம்ப டஃப்னு நினைச்சிருக்காரா? ரொம்ப ஈஸின்னு நினைச்சிருக்காரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் பெருசா சின்னதா, கடினமா ஈஸியா? ஈஸின்னு சொன்னா சர்ச் கிளாஸ், கஷ்டம்னா கிறிஸ்து நம்ம கூட நுகத்துல இல்லைன்னு அர்த்தம். ஐயோ சர்ச் கிளாஸ் ஆகணுன்றதுக்காக ஆமாமா ஈஸின்னு சொல்லக்கூடாது. உண்மையா ஈஸின்னு ஃபீல் பண்றோமா? உண்மையா ஈஸின்னு ஃபீல் பண்றோமா? அப்படின்னா உண்மையாவே கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சபின் பிள்ளைகள். உண்மையாவே கடினமான வாழ்க்கையா இருக்கும். ஆனா அப்படி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்றமானே யாருக்கு தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தெரியாது. நீங்க பாருங்களேன் அப்போஸ் நாங்க எப்போவுடைய வாழ்க்கை, அதி சீக்கிரம் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம்மா. எது? கல் அடி வாங்குறது, ஜெயில போய் ராட்ல அடி வாங்குறது, கப்பல் சேதத்துல மாட்டுறது, ஒன்றுக்குரிய 40 அடியாக அடி வாங்குறது, மிலாறுகளால் அடி வாங்குறது, கப்பல் சேதத்துல நைட்டு ஃபுல்லா மாட்டுறது, கடைசியில கழுத்தை கொடுக்கறது. யோசிச்சு பாருங்க அது அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த எக்ஸலன்சி ஆஃப் த நாலேஜ் ஆஃப் டிவைன் ஃபேவர்ஸ். தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள், அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவினுடைய அந்த ஒரு மேன்மையை கம்பேர் பண்ணும் போது, ஒப்பிடும் போது, கிறிஸ்து மூலமா தேவன் கிட்ட நாம் வாங்குற ஆசீர்வாதத்தை கம்பேர் பண்ணும் போது, ஆசீர்வாதம்னா என்ன? பெரிய ஆசீர்வாதம், புது சிருஷ்டியை வாங்கியிருக்கணும், ஒண்ணுமே இல்லை.
ஸோ அதனால சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மை பர்டன் இஸ் லைட், நான் என்னுடைய வெயிட் ரொம்ப லைட் அப்படின்றார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பேர்டன் என்ன பேர்டன்? அவருடைய பேர்டன் கொஞ்சம் யோசிக்கலாமே. சிலுவை மரணம் ஒரு ஆங்கிளில் கிறிஸ்துவுக்கு லைட் தான். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதை சந்தோஷமாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்காக செஞ்சார். அது அந்த மாதிரி வேதனை, உச்சக்கட்ட வேதனை, அதை விட வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அது ஏன் அவரால் நிறைவேற்ற முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க அப்பாவுடைய சித்தம். ஒரே பதில், அவ்வளோதான், ஒரே பதில். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த லைட்டு, இந்த யோக்கு ரொம்ப வெயிட் கம்மி. எதை விட? பாவம் என்கிற வெயிட்டை விட. அது நம்மளை போட்டு அழித்திட்டு இருந்துச்சு. சந்தோஷமாக வரணும், சமாதானமாக வரணும். யோசிச்சு பாருங்க. ஆனால் அதனால தான் சொல்கிறார், ரொம்ப லைட்டு தான் கொடுக்கக்கூடிய உபத்திரவம். அதனால் நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட கேட்குறாருன்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறாரு, அவரே வெயிட் என்ன பண்ணிருக்காரு, சுமக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கூட கொஞ்சம் லைட்டாக தூக்கிறதுக்கே நம்ம வந்து ஏதாச்சும் பேசணும்னா, வாயில் ஏதாவது வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்ம வாயில் கஷ்டப்படுறதுன்னு வரணுமா? வரலாமா? எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வரலாமா நம்ம வாயில இருந்து? இன்னும் ஸோ யோசிச்சு பாருங்க. அழகாக இன்னொரு இடத்துல எழுதியிருக்காரு, 2:4-5 ரீப்ரின்ஸில், இஸ் வில் இஸ் நாட் பேர்டன் சார். யோக்குன்றது என்ன? நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன? சத்தியத்துக்காக நம்ம செய்கிறது என்ன? நம்ம சத்தியத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது என்ன? தேவனை சித்தத்தை செய்கிறதுக்காக அது வலிக்குதா? அது வலியாக இருக்குமா? அது வலியாகவே இருக்காது. இட்ஸ் எ டிலைட், மனமகிழ்ச்சி. அது அப்படின்னா ஜெயிலில் பவுல் வாங்கின அடி, சீலா வாங்கின அட்டி, ஒரு அட்டி விழும்பொழுது பேர்டனாக இருந்திருக்குமா, தட் இஸ் கஷ்டமாக இருந்திருக்குமா, மனமகிழ்ச்சியாக இருந்திருக்குமா? நிச்சயமாக என்னவாதான் இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனமகிழ்ச்சியாக தான் இருந்திருக்குன்றது மாற்றக்கருத்து. அதனால் அப்போஸ் நாங்கள் பவுல் நமக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டினாங்க, அங்கே தேவனே கொண்டு வந்து வச்சார் நுகத்தடியில், சிறை இருப்புன்ற நுகத்தடியில் போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆல்ரெடி நியாயப்பிரமாணம் என்கிற நுகத்தடியிலும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் உலகம் என்கிற நுகத்தடியிலும் பிசாசனுடைய நுகத்திலும் மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம், கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், மறுபடியும் பழைய நுகத்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்றாதீங்க, போயிடாம கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில, அதாவது புது சிருஷ்டியா மாற்றம்ல வந்துட்டு, புது சிருஷ்டியா நாம ஓட்டத்தை ஓடணுமே தவிர்த்து பழைய நுகத்துக்கு போயிடாதீங்க. இந்த நுகத்துல மரண பரிந்தும் இருங்க. ஏன்னா பழைய நுகத்துல இருந்து நம்மள யாரே மீட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம், யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை விடுதலை ஆக்குனது உண்மைனா, பழைய வாழ்க்கையிலிருந்து உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலையாயிருப்பீர்கள். அப்படின்னா பழைய பாவம், பழைய சிருஷ்டி பேச்சு கேட்கறது, பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்பி போகிறது எதுவுமே இருக்காது. நம்ம ஏன்னா அடிமைத்தனத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டு அதன் மூலம் நீதிமனாக்கப்பட்டிருக்கும். அதனால் வசனம் சொல்லுது, புது சிருஷ்டி பாவம் செய்யாது, புது சிருஷ்டி பாவம் செய்யாது. மாம்சத்துக்குள்ளதான் அபூர்ணம் இருக்கும். அப்படின்னா அந்த அபூர்ணத்தை கூட பெருசாக நினைச்சுக்க வேண்டாம். கூட யார் இருக்காரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்காரு கூட. அவர் இருந்து சுமந்துட்டு இருக்காரு. அதனால யோசிச்சு பாருங்க, புது சிருஷ்டி பாவமே செய்யாதுன்னா, புது சிருஷ்டி பாவமே செய்யாதுன்னா, புது சிருஷ்டி பாவத்தை வெறுத்து தள்ளும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் புது சிருஷ்டி வாழும். ஏன்னா புது சிருஷ்டி தேவனுடைய சாயல் அடைய போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம எப்பேற்பட்ட நுகத்தை பெற்றுள்ளா இருக்கிறோன்றது யோசிச்சுக்கலாம். அப்பேற்பட்ட நுகத்தை எப்படி சுமக்கணும்னு யோசிக்கலாம். ஆனால் நாம எப்பேற்பட்ட நுகத்தை சுமந்துடக்கூடாதுன்னா, இஸ்ரேல் ஜனங்க ரெண்டு விதமான பாவத்தை செய்து சுமந்த நுகத்தை நாம் சுமக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாம, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய பொற்பாதங்களில் நாம் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.